Hi friends, ellarkum vanakkam and welcome to Queen of Happy Home. Nama channel ipo dhaan neenga first time paakringa na Radha. Hi. Hi Suluma. Indha video la pongal anaikku naanga enga ponom, appuram naanga eppadi enjoy pannongra engaloda experience dhaan ungalukku share panikka poren. Title paathale nareya perukku therinjirukum. Aama ovvoru tamilanum perumai padakoodiya oru vishayam. அதுதான் வந்து திருச்சியில் இருக்கிற கல்லணை. நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல போனது. எவ்வளவோ ஊர்ல இருந்து வராங்க, நம்மளும் நம்ம குழந்தைகளை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். திருச்சியில இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. போறப்ப இவ்வளோ தண்ணியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா எனக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணிச்சதுனால அப்படியே கையில பிடிச்சிட்டே வீடியோ எடுத்துட்டு போனேன். கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, போன் எதுவும் கீழே விழுந்துருமோன்னு. திருச்சியில் காவிரி ஆற்றுல இவ்வளோ தண்ணியை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், மண் தான் நிறைய தெரியும், மணல் தான் ரொம்ப தெரியும். இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிருச்சு. என் பையன்ட்ட வந்து கதை சொல்லிட்டே போனேன். சின்ன வயசில் வந்து எங்கள் சித்தப்பா அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு மாமா இருக்காங்க, அவங்க கூட ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போவேன், அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. இந்த சைடு வரப்பெல்லாம் எனக்கு வந்து எங்கள் சித்தப்பா ஞாபகம் தான் வரும். அவங்க இல்லை இப்போது. மேலேருந்து சூப்பராக டைவ் அடிப்பாங்க, ரொம்ப பயமே இருக்காது அவங்களுக்கு. அவங்க ஞாபகம் எப்போவுமே வரும் இந்த சைடு வந்தாலே. ஃப்ளாஷ்பேக்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் குட்டி குட்டி சங்கு இதெல்லாம் வந்து அப்போ பெரிய விஷயமா தெரியும், எடுத்து எடுத்துகிட்டு வந்து வச்சு விளையாண்டுட்டே இருப்பேன், அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ வந்து எங்கள் அப்பாயி அம்மா அவங்க கூடலாம் வந்துடுவேன், குளிக்கிறது துவைக்கிறது எல்லாமே இங்கே தான். எவ்வளவோ நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறதே தெரியல. என்னைய மாதிரி நீங்களும் காவேரி ஆற்றுல விளையாண்டுருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அன்னைக்கு வந்து நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3:45 போல் கிளம்புனோம். போய் ரீச் ஆகிறதுக்கு 4:15 ஆயிடுச்சு, கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர். திருச்சி சிட்டியிலேருந்து 20 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி இருக்கும். ரோட் வந்து கொஞ்சம் லோன்லியாக தான் இருக்கும். நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும், ஷாப்லாம் ரொம்ப இருக்காது. திருச்சியில் இதுதான் ஸ்பெஷல். திருச்சி சிட்டியை கொஞ்சம் தாண்டினோடனே நிறைய வில்லேஜஸ் தான் இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். கணக்கு குளிர்ச்சியாக வயல் ஃபுல்லாகவே மரம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி அந்த கிளைமேட் வேறு கொஞ்சம் சில்லுன்னு 4 மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு. 2-வீலரில் உட்காந்தான் போகவே முடில, எப்படா இறங்கணும்னு ஆயிடுச்சு. இப்போ வீடெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் சந்தோஷம், பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு. என்னை கேட்டால் அங்கே போகிறதுக்கு வந்து கார் பெஸ்ட்டுன்னு சொல்வேன். ஆனால் 2-வீலரில் போகிற என்ஜாய்மெண்ட் வந்து காரில் எப்போவுமே இருக்காது. எனக்கு வந்து 2-வீலர் தான் பிடிக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் போகிறப்ப வந்து அது தெரியாது அந்த என்ஜாய்மெண்ட்டில். கல்லணைக்கு ரீச் ஆயிட்டோம். நிறைய ரோட் சைடில் இருக்கிற ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இங்கேயே பார்க் பண்ணிடலான் தான் நினச்சோம். அதுக்கப்புறம் சரி பிரிட்ஜு கிராஸ் பண்ணி போகணும், அங்கேயே போய் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துட்டோம். திரும்ப 2-வீலர் எடுத்துட்டு அதிலே போயிட்டோம். காவேரி ஆறை பாதுகாக்க நம்ம கரிகால சோழன் கட்டின உலகத்திலேயே 4வது பழமை வாய்ந்த கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லணையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ஆற்றுல வந்து இந்த மாதிரி தண்ணியை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாசையாக இருக்கும். இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. பார்க் பண்ணிட்டோம், ஒரு வழியாக கல்லணைக்கு வந்தாச்சு. கம்பீரமாக இந்த யானை மேலே உட்காந்துருக்காரு, இவர் தான் நம்ம கரிகால சோழன். பக்கத்தில் குட்டியாக ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருந்துச்சு. நம்ம பிள்ளைங்களை சொல்லவே வேணாம், குடுகுடுன்னு உள்ளே போயிடுச்சுங்க. போயிட்டு ஒவ்வொரு ரைடையும் என் பையன் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டான், எது எதுக்கு போகலாம் அப்படின்னு. என் பையன் பக்கத்தில் எக்ஸிபிஷன்லேயே ஒரு ரைடு கூட விட மாட்டான், எல்லாத்துலேயுமே போயிடுவான். என் பையனோட ஃபேவரட் ரைடு இது. இங்கே எப்போ எக்ஸிபிஷன் போட்டாலும் இதில் போயிடுவான். என் பொண்ணும் போச்சு, ஆனால் ஒரு ரவுண்டில் தான் தாக்கு பிடிச்சிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பரவாயில்ல, இங்கே வந்து ஒவ்வொரு ரைடுக்குமே 20 ருபீஸ் தான்.
காமனா எல்லாமே எல்லாருமே வந்து 20 rupees தான் வாங்குறாங்க ஒவ்வொரு ரைடுக்கும். இங்க பக்கத்துல எக்ஸிபிஷன்ல எல்லாம் 40-50 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க எல்லாமே சீப்பா இருந்துச்சு. இந்த பெரிய பெரிய ரைட்லாம் கூட இங்க இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பயம், நான் இதுல எல்லாம் போக மாட்டேன், எனக்கு போனா மயக்கம் வந்துடும். அதனால நான் தள்ளியே இந்த வேடிக்கை மட்டும் பார்த்தேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரைட்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனா இந்த ஆக்டோபஸ் மட்டும் போனாங்க. நான் வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னு இந்த ட்ரெயின்ல மட்டும்தான் போனேன். அதுவும் என் பசங்க வந்து வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதனால போனேன். போதும் போதும்னு ரெண்டு பேரையும் நல்லா இழுத்துட்டு வர வேண்டியதாயிருச்சு. அதுக்கப்புறம் ஆறு பார்க்க போயிட்டோம். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளோ சூப்பரா தண்ணி வந்துட்டே இருக்கு பாருங்க. இப்போ வந்து ஒரு சாங் எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு வந்து நான் பாடுறது பிடிக்கலன்னா இந்த போர்ஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நதி நதி காதல் நதி நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே, ஒன்றா இரண்டா காரணம் நூறு கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே. சிறு நதிகளே நதியிடும் கரைகளே, கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே. தின்தனநாதின்தனநாதின்தனநாதின்தனநாதின்தனநாதின்தனநாதின்தனநத்திரனா திரணா. நடந்தால் ஆறு எழுந்தால் அருவி, நின்றால் கடல் அல்லோ, சமைந்தால் குமரி மணந்தால் மனைவி, பெற்றால் தாயல்லோ. இதுவரைக்கும் பொறுமையா கேட்டவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இயற்கையையும் நதிகளையும் பெண்களா உருவகப்படுத்தி பெண்களுடைய பெயர்கள் வச்சது வந்து நம்மளோட இந்திய கலாச்சாரத்துல மட்டும்தான். இந்தியாவில பெண்ணா பிறந்ததுக்கு நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். அப்புறம் இங்க தெரியற வந்து ஒரு பறவை, அதுக்கு பேர் வந்து நீர் பறவை இல்ல நீர் கோழி அப்படின்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்ட். ரொம்ப அழகா எங்கிட்ட அவங்ககிட்ட போயிட்டு போயிட்டு வந்துருந்துச்சு. எவ்வளவு சத்தம் பாருங்க, அந்த சைடு பக்கத்துல போய் நின்னு பார்த்தோம், அப்படி சாரல் அடிச்சது. கேமரா எல்லாம் வந்து தண்ணி ஆயிடுச்சு, அவ்வளோ சாரல் அடிச்சது. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் குழந்தைங்களோட இங்கே வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் இங்கே மீன் வித்துச்சு, கடல் மீன் ஆற்று மீன் ரெண்டுமே நாங்கள் வந்து ரெண்டுமே வாங்கி டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மீன் சாப்பிடலாம். இங்கே வந்து ஒரு அனீசியான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோரும் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த இடத்துலேயே குப்பையை போட்டு வச்சுருந்தாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே குப்பையா இருந்துச்சு, உட்காரது கூட ஒரு நல்ல பிளேஸ் இல்லை. டஸ்ட்பின் வந்து இருந்துச்சு, சில பேர் தான் அதை யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருமே பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம நாட்டோட பொக்கிஷமா நம்ம பாதுகாக்க வேண்டியது, குழந்தைங்களாம் வந்து போற இடம். கரிகால சோழன் நினைவு மண்டபத்துக்கு மட்டும் போக முடியல, இப்பவே கொஞ்சம் இருட்டிடுச்சு. ஒரு 6:10-6:15 நாங்கள் கிளம்பிட்டோம், அப்பதான் வந்து போய் ரீச் ஆக முடியும். அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். அதுதான் இந்த மண்டபம். இன்னொரு தடவை பொறுப்பை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் திருச்சிக்கு வந்திருந்தாலோ இல்லை திருச்சியில் இருந்தாலோ கல்லணைக்கு வந்திருந்தாலோ எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே மாதிரி நம்மளோட காவேரி என்றைக்குமே வற்றாமல் ஓடணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட லைக் கொடுங்க.
இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.